அங்க பார்வு மாதிரி என்னமோ அங்க அப்ப விட்டு இடம் மாதிரி அது பாட்டுக்கு சின்ன பொண்ணு போய்கிட்டே இருக்கா. என்னமோ இந்த இடத்துக்குலாம் முன்னாடி வந்த மாதிரியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் அது பாட்டுக்கு பேக்கு கணங்கா போய்கிட்டு இருக்கு. பாரு திரும்பி பார்க்கலான்னு வரா, நம்ம கூட வாரமா இல்லையா, என்ன ஏதுன்னு பண்ணு. சுத்தம் காது அவுட் ஆயிருச்சு அவ்வளவுதான். இங்க ஒருத்தி போன்ல அந்த ஆளும் முடங்கி போனான். ஏ வசந்தியா, அவளை யாராவது முதல் நிப்பாட்டுங்கம்மா, போய்கிட்டே இருக்கா சின்ன பொண்ணு. ஏ வசந்தியா, காது கேட்கதா இல்லையா? என்ன ஜோனி குட்டியா, அந்த போன முதத்துக்கு உடைக்க போறேன் பரா. யாம்ப ஜோனி என்னாச்சு? இங்க பாரு, எங்களை கூட வந்தா ஒழுங்கா எங்க கூட வா. இப்படி போன நோண்டிக்கிட்டு இருக்கணும்னு அங்கங்க மரத்தடியில கட்டி போட்டுருக்கல பெஞ்சு, அதுல போய் உட்கார்ந்து போன நோண்டிக்கிட்டு இரு. சும்மா எங்க பின்னாடி போன நோண்டிக்கிட்டு எல்லாம் வரப்படாது பாத்துக்க. இல்ல பே, நம்மளாம் செல்ஃபி எடுத்தோம்ல, அதான் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே ரிப்ளை பண்ணாங்க, நல்லா இருக்குடி, எப்படி இருக்கு, ஜாலியா இருக்கா, என்ன ஏதுன்னு. அதான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நமக்கு வச்சதுவா தான் ஒன்னத்துக்கும் ஆவாததுவோ போல இருக்கு. நம்ம வச்ச ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஒன்று கூட என்னன்னு கேட்கல, எல்லாம் வயிற்றுச்சல் இருக்குதுவே. இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்கிட்டுறேன். இங்கே பாரு, போனை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நாங்கள் எங்கே போகிறோன்னே தெரியாது. வழி மாதிரி பேராத, ஒழுங்காக எங்கே கூட வாபத்துக்க. ஆ சரி சரி, நீ முன்னாடி போன உடனே ஃபாலோ பண்ணி வாரு. ரே சரிசு, எல்லாம் நீங்கள் வல்ல இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல சதீசு, எங்களுக்கு கோஸ்ட் ரைடு போக ஆசையா இருக்குல, ஆனா எங்களுக்கு போவையும் கொஞ்சம் பயமா இருக்கு. நீயும் வாயா, அந்த ரைடை இப்பதான் பாத்துட்டு வரோம். கியூ அங்க குயின்ஸ்லாந்து வரைக்கும் வெளிய வரைக்கும் லைன் நிக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு லைன் நின்னுச்சு, அதனால தான் நாங்க வந்துட்டோம். என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவ்வளவு ஃப்ரீயா கிடக்குமா, அந்த டைம்ல போலாம். இப்ப எங்க ரைடுலாம் ஃப்ரீயா இருக்கோ போற வழியில அந்த ரைடுல ஏறிற வேண்டியதுதான். வாங்க எங்க கூட. ஆ சரில சதீசு, இல்லை ஒரு நிமிஷம், இதில் ஒரு தண்டவாளம் இருக்குல்ல, அப்போ இதில் ஒரு ட்ரெயின் வரும்னு நினைக்கேன், அதை பார்த்துட்டு போவோமா? நான் சரியா தானே கேட்டேன், எதுக்கு இவன் கோவப்படியாம்? வாயை முடிக்கிட்டு வா சின்ன பொண்ணு. அது தண்டவாளம் என்னத்துக்கு இருக்கோ, நமக்கு என்னத்துக்கு, நம்ம இருக்க ரைடில் ஏறலாம் வா. இல்ல சதீசு, யாருமே இல்லல இந்த ரைடுக்கு, உள்ள ஒருவேளை ஓட்டுறவளா என்னன்னு தெரியல. என்ன ஏதுன்னு முத கேளு, அதுக்கப்புறமா போவோம். ஐயோ அது வரையா, அதுல ஒரு பிள்ளை வருது, அதுகிட்ட கேட்டு பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, ரெட்ட கெடப்பட்ட மேடம். எப்ப குமரி, இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? அதான் மெரினா பீச்ல ஒரு வளர்ந்த பையன் கிட்ட சண்டை போட்டியே, இங்க கூட ரெண்டு பேரும் ஜோடியா சுத்திட்டு இருக்கா, இவங்க ரெண்டு பேரும் லவ்வரா இருக்குமோனு கேட்டியே, அந்த பையன் கூட தான் இந்த பிள்ளை இருந்துச்சு. ஓ ஆமா ஆமா, அந்த குடுமிகாரியாய்வா? என்ன சதீஸ் அதுகிட்ட என்னத்த பேசிக்கிட்டு இருக்கான்? இங்க பாருங்க, என் பேர் ஒன்றும் எக்ஸ்கியூஸ் மீ கிடையாது, சஞ்சனா. இந்த ரெட்ட குடுமி கிட்ட குடுமின்லாம் பேசாதீங்க. சரிமா, உன் பேர் எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் அப்படி கேட்டேன். இந்த ரைடுக்கு தானே இப்போ நீங்கள் போயிட்டு வரீங்க, இந்த ரைடு ஒர்க் ஆகுதா? தெரியாது, நான் இந்த ரைடுக்குலாம் ஒன்றும் வரல. நான்சென்ஸ். அடே அப்பா, பெரிய அல்டாப் ராணியா இருப்பா போல இருக்கு. இந்த ரைடுக்கு வரலன்னா இந்த பக்கம் என்னத்துக்கு இவன் வந்துட்டு போறாளா? அந்த பக்கம் எவ்வளவு வழி கிடக்க, அந்த வழியே போக வேண்டியதானே. வேணாம் மணிக்கு, பெரிய அல்டாப் ராணின்னு நினப்பு. எல்லாம் சதீசு வா, உள்ளே போய் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். அங்க பாருங்க, நம்ம அம்மையும் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஐய ஆமா, ரைடுக்கு வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா சொகுசா வந்து உட்கார்ந்துருக்காவள அவ்வளோரும். ஐ எங்க அம்மா கூட இருக்காவள, ஜாலி ஜாலி. எல்லாம் பெரிய பொண்ணு, எனக்கு என்னமோ இது வேண்டாத விஷ பறிச்ச மாதிரி இருக்கு. சும்மா இருங்க லட்சு, பயப்படாதீங்க, நல்லா ஜாலியா இருக்கும். எங்க பாருங்க, உங்க பிள்ளை எல்லாம் நிக்குதுவ பாருங்க இங்க. ஆமா எம்மா, நல்லா ஜாலியா ரைடு போயிட்டு வா. எங்க, நாங்களே உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு வேற வல்லாதலையா பிடிச்சு கொண்டு உட்கார வச்சுட்டாலுவே, என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஈஸியான ரைடுக்குலாம் கூப்பிட்டா வராதுவே, இதுவே இந்த ரைடு விளையாடுறதுக்கு போயிருக்கு, உட்கார்ந்துருக்குவ பேரு. அப்பதால சதீஸ் பயம் போவோம், போயிட்டு வரட்டும். ரைடு ஸ்டார்ட் ஆக போது எல்லாம் ஓரமா வாங்க. காப்பாத்து.
ஐயோ கடவுளே, நான் தெரியாம வந்துட்டேனே, இவ்வளவு கூட என்ன கொல்லாம உடாண்டாளுவ போல இருக்கே. ஐயோ லட்சுமி, எனக்கு தலலாம் இப்பவே கிருகிருன்னு சுத்துது லட்சுமி. இங்க இருந்து தலையில உளுந்துருவேன் போல இருக்கு. இந்த பியாஜில போனவளோட நம்பி வந்தது தப்பா போச்சுக்கோ. அம்மா ஒரு வழியா நுப்பாட்டிட்டானுவே, இறங்கி ஓடிட வேண்டியதுதான். என்னமே இவ்வளவு கூட இங்கே ஒரு நிமிஷம் இருக்கப்படாது. ஐயோ லட்சு நில்லுங்க. எம்மா ரைட் எப்படி நல்லா ஜாலியா இருந்துச்சா? தூர போங்களா அங்கட்டு. ஐயே அவ்வளோரும் குவாச்சிக்கிட்டு போறாவல. ஏ பிள்ளைகளா, பார்த்து பத்திரமா விளையாடிட்டு வாங்க, நாங்க போறோம். வாங்கனே. ஆ சரிம்மா. சரி எல்லாம் வாங்க வாங்க, அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போய் உட்காரலாம். சரணத்தா, இந்த ரவுண்ட் அவங்க ரெண்டு பேரும் போட்டோம், அடுத்த ரவுண்ட் நம்ம ரெண்டு பேரும் போவோம். என்ன சந்தியெல்லாம் இங்கதான் இருக்கா? சந்தியா கூட எப்படியாவது ஒரு ரைடாவது போயிடணும். அதுக்கு முத இந்த கும்பலை கலட்டி விட்டுட்டு போனாதான் போக முடியும். அதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு மெசேஜை போடுவோம், எப்படியும் ஒரு 3-4 மணிக்கு வந்துரு, ஏதாவது ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு. என்ன பண்ணலாம்? இந்த ஐடியா தான் சரியான ஐடியாவா இருக்கும். எஸ்ஆர்டிக்கு கேபிள் ரைடுக்கு போயிட வேண்டியது தான். இது மேலே போய் ரெண்டு பேரும் உட்காந்துட்டேன்னா அது பாட்டுக்கு ஒரு 1.5 மணி நேரமாவது ரவுண்ட் அடிச்சு வரும் பொறுமையா. இந்த ரைட்ல மேலே சந்தியாவை கூப்பிட்டு போயிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவகிட்ட நல்லா பேசலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இந்த ரைடுக்கு வர சொல்லி அவ்வளோ முதல் கூப்பிடுவோம். இப்போ அவள் வேறு எந்த ரைட்டில் இருக்காலும் தெரில. சரி ஒரு 3-4 மணிக்கு, 4 மணிக்கு கரெக்டாக 4 மணிக்கு சொல்லுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 4 மணிக்கு இந்த கேபிள் ரைடுக்கு மட்டும் வந்துரு மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிடலாம். அப்புறம் அவள் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம். சரணத்தை வாங்க, அடுத்து நம்ம தான். ஆ வரேன் வரேன். சரணத்தை வாங்க, வந்து உட்காருங்க, வச்சுக்கிறோம். இப்போ ஃபோன் எல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க, ஃபோன்லாம் கீழே விழுந்தா வேறு நாங்கள் பொறுப்பு இல்லை. சரணத்தை அங்கே பாருங்க, ஃபோனை உள்ளே வைக்க சொல்கிறாங்க, சீக்கிரம். ஆ முடிஞ்சது முடிஞ்சது, வாங்க முதல் வந்து உட்காருங்க. அங்க பாருங்க சஞ்சீவ சஞ்சனாவும் அதே போயிட்டு இருக்காங்க. ஆமா வாங்க வாங்க, ரைட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சா? ம், அதெல்லாம் நல்லா தான் இருந்துது. வாங்க வாங்க. சொன்ன கேக்கே பெரிய பொண்ணு நீ கொஞ்சமாவது. மணி இப்ப பரவாயில்லையா? ஆ பரவாயில்லை பரவாயில்லை. வயசான காலத்துல எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சரிபட்டு வருமா சொல்லு பெரிய பொண்ணு நீ. போடாத புவாரையெல்லாம் போவதான் செய்யாவே, நம்ம தான் பயந்து போய் எப்படி கிடக்கும். மற்றையெல்லாம் புவாரைகளுக்கெல்லாம் ஒன்று எதுவும் ஆவையாக செய்து, நம்ம பயந்துக்கிட்டு தான் அப்படி ஆயிடுது. பரவாயில்லையே பெரிய பொண்ணு, உங்கள் மைனி உனக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒருவேளை அதுக்கு ரைடு போக ஆசையாக இருக்குன்னு நினைக்கே, அதான் உனக்கு சப்போர்ட் பண்ணுது. சரி அப்படின்னா கூப்பிடு, வேறு ரைடுக்கும் கூப்பிட்டுட்டு போவோம். எல்லாம் குந்தாணி, வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருலா, இது மறுபடியும் திட்டு வாங்க வைக்காத. எல்லாம் நீங்கள் போனா போங்க, நான் பத்திராளியே பார்த்துக்கிடியே. நலுமுடி நீங்கள் வரையில எப்படி? ரைடு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. போகலாமான்னு இருக்கு, வேண்டானும் இருக்கு. சரசு உனக்கும் போக விருப்பம் தான், இவ்வளோ கூட போயிட்டு வா, நானும் பத்திராளியே இதில் இருக்கோம். ஆ சரிக்கா, அப்போ நீங்கள் இதில் பார்த்துக்கிடுவீங்களா? அதான் போயிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரசு, நீங்களே போயிட்டு வாங்க. ஆ சரி, பத்திரமா இங்கே இருங்க, நாங்கள் எல்லா ரைடும் போயிட்டு வந்து கூப்பிட்டு போகிறோம். ஆ போயிட்டாங்க போயிட்டாங்க. பரவாயில்லையே, நம்ம கூட 4 முடிஞ்சு வந்துகிட்ட. நல்ல வேலை, எப்படியோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இனிமே ஒரு மாஸ்கை வாங்கி மாட்டிக்கிட்டு சந்தியா எங்க ரைடு போறான்னு பார்த்து அவ கூட ரைடு போயிட வேண்டியதுதான். அந்த பக்கம் தான் கடை இருக்கு, எப்படியோ மாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். கடை கீச்சைன் கடைலாம் இருக்க, சந்தியாக்கு அப்படி ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கலாமா? கொடுத்தா வேற வாங்குவாளா என்னன்னு தெரியலையே. எதுக்கும் வாங்கி வச்சுக்கிடுவோம், கேபிள் ரைடு போகும்போது அவகிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். நல்லா இருக்கு எல்லா கீச்சைனும். சொல்லுங்க என்ன வேணும்? மாஸ்க் இருக்கா ப்ரோ? ஆ இருக்குது. ஆ ரெண்டு மாஸ்க் கொடுங்க, அப்புறமா கீச்சைன் கொஞ்சம் பார்க்கணும், பார்த்துக்கலாமா? ஆ பாருங்க பாருங்க, நான் மாஸ்க் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடடா அழகழகாக இருக்கே, அவ்வளோ கீச்சைனும் அழகாக குட்டி குட்டியாக பார்ட்டி டால் மாதிரி பொம்மையும் அழகாக தொங்குது. சந்தியா மாதிரியே க்யூட்டாக, அவளுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. கிஃப்ட் கொடுத்தா வாங்க மாட்டா, எப்படி அந்த பொம்மையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியாவது வாங்கிடுவா. என்ன மாதிரி பார்க்கலாம்? சிங்கிள் டாலாக இருக்குது, டபுளாக கப்புள் டால் மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குமே. அப்போ தான் அந்த கீச்சைனை பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வரும் அவளுக்கு. இது அழகாக இருக்கே, ஆனால் கொஞ்சம் ஓவராக இருக்குது. இதை பார்த்தா கண்டிப்பாக சந்தியா சத்தம் போடுவா, வேண்டாம். இது இந்த பேட்டல் செம்ம க்யூட்டாக இருக்குது, இதே வாங்கிடலாம். ஒன்று சந்தியா, இன்னொன்று நானும். சந்தியாவை நான் வச்சுக்கிற வேண்டியது தான், என்னையே அவகிட்ட கொடுத்துட வேண்டியது தான். இந்தாங்க பிரதர் மாஸ்க். ஆ இந்த கீச்சைன் எவ்வளோண்ணே? அது 350 ப்ரோ. ஓ 350ஆ? சரி பரவாயில்ல, கொடுங்க எனக்கு இது ரெண்டையும். ஆ சரி ப்ரோ, மொத்தம் 370 ப்ரோ. ஆ இருங்க, இந்த தாரேன்.
இந்தாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பா இந்த கீச்சனை பார்த்தா சந்தியா சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். சுத்தி சுத்தி எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது என்னமோ சரிதான். இல்ல அங்க பாரு, இதுதான் டார்க் ஹவுஸா? ஆமால சதீஸ், நாங்க இந்த டார்க் ஹவுஸ்க்கு போனோம். அப்படியே நல்லா இருந்துச்சா? ஒண்ணுமே தெரியல, பயங்கர இருட்டு. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் உள்ள போயிட்டு வெளியே வர வழி தெரியாம இருட்டுக்குள்ள கடந்து படாத பாடுபட்டோம். திடீர்னு ஸ்டெப்ஸ் வருது, திடீர்னு கீழே இருந்து காத்தடிக்குது. அப்படி துணியெல்லாம் அவ்வளோ இருக்கோம் மேலே தூக்கியிருக்கோம், இந்த ஸ்கட்டு கிட்டுலாம் போட்டிருக்கேன் இழுக்கு. அந்த மாதிரிலாம் காத்து புஷ்ஷுன்னு அடிக்குது. திடீர் திடீர்னு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. எப்படி வெளியே வரேனே தெரில. அப்போ தான் ஒரு ஆள் வந்துச்சா, ஒரு கப்புள் நினைக்கிறேன், அவைய கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு எப்படின்னா என்னையை வெளியே கூட்டு போயிருங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கதறி அவைய கூட அப்புறம் அவைய ஆளுக்கு அப்படியே ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டே வந்தாரா, அப்படியே கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டார். அதில் எம்மா தப்பிச்சது போதோன்னு சொல்லி நான் பாட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஐயோ, இல்லை என்ன, எங்கனே நின்றுட்டியே? டார்க் ஹவுஸ் வந்துச்சு, அதான் இங்கே போகலாமா வேண்டாமா ரைடு எப்படி இருக்கோன்னு சொல்லி சின்ன பொண்ணுகிட்ட கேட்டுகிட்டு இருக்கோம். அவள் தான் போனாலாமே, நீங்களாம் போனீங்களா? ஆமாம், நாங்கள் போனோம். செம்ம இருட்டு. ஆமாம், அதுக்காக தான் அதுக்கு பேர் டார்க் ரூம்னு வச்சுருக்காங்க. ஏம்மா நான் வரலாமா அங்கே? ஹூ இருட்டு, நமக்கு முடிய முடியாது வெளியே வர்றதுக்கு. யாரையாவது கையை காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு தான் வந்தாகணும். அப்படி இருக்க ரைடு தான் திருலிங்க. வாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் உங்களை. எதுக்கு இருட்டுக்குள்ள கை எது கால் எதுன்னு தெரியாம கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கா? நான் வரலாமா வாங்க கூடலாம். அதான் இருட்டு ரூமுக்கு போறாங்களா? வேற யாழ் இல்ல, வேற யாரையாவது போய் பாருக்கு. இந்த டார்க் ரூம் பார்க்கும் போதே என்னமோ பியாய் பங்களா மாதிரி தோணுதுல. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் ஜெகண்ணு. இது வழியா போய் கரெக்டான வழிய கண்டுபிடிச்சு வெளியே வரணுமோ? ஆமா, அப்படி தான் நினைக்கேன். அங்க பாருல சதீஸ், முன்னாடி போறவனோலே கண்ணாடியில முட்டிக்கிட்டு நிக்கானவே அந்த பக்கமும் இந்த பக்கமும் எங்க வழிய கண்டுபிடிக்கிறதுன்னு. நம்ம எப்படில கண்டுபிடிச்சு வெளியே போவோம்? அதுல தான் சுவாரஸ்யமே. வா வா, போய் பாப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு. இப்படி போய் அப்படி வரணுமோ? இல்ல நேரா போகாதல சதீஸ், அது கண்ணாடி. அத நேரா தெரியல, ஈஸியா தான் இருக்கு வழி. ஐயோ இல்லல, அங்க முட்டிச்சந்து கண்ணாடி இருக்கு, வேற வழியை பாரு. எல்லாம் முட்டுச்சந்தாதான் இருக்கு. அப்படியே கண்ணாடியை தடவி தடவி போக வேண்டியதுதான். எல்லாரும் கொஞ்சம் கீழே பாருங்களேன். ஏ பப்பு மாதிரி, உனக்கு கீழே என்ன தெரியுதுன்னு அவ்வளோ வரையும் கீழே பார்க்க சொல்ற? சொன்னா கேளுங்க, கீழே பாருங்கன்னு. கீழே எல்லாரும் ஆல்ரெடி நடந்து போய் வழி கண்டுபிடிச்சிருப்பாங்கள. அந்த இடம் மட்டும் ரொம்ப தேஞ்சு போன மாதிரி அந்த டைல்ஸ் தெரியுது பாருங்க. அந்த வழியை ஃபாலோ பண்ணி போனா வெளியே போயிடலாம். முட்டிச்சந்திருக்க டைல்ஸுக்கும் எல்லாரும் நடந்து போன டைல்ஸுக்கும் பார்த்தா வித்தியாசம் தெரியும். அதிகமாக அழுக்கா எந்த டைல்ஸு தெரியுதோ அந்த டைல்ஸ் தான் பாதை. அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக போனா ஈஸியாக வெளியே போயிடலாம் அந்த கிளாஸ்ல இருந்து. அட சோடா பொட்டி பூமாரி, உனக்குள்ள இவ்வளவு அறிவா? ஆமா பூமாரி சொல்றது சரிதான், அப்பதான் இந்த கண்ணாடி ஹவுஸ்ல இருந்து நம்ம வெளியே போக முடியும். சரி வாங்க, எல்லாரும் பூமாரி சொன்ன மாதிரி கீழே டைல்ஸ் அழுக்கான டைல்ஸை ஃபாலோ பண்ணியே போவோம். ஏய் வெளி பக்கம் வந்துட்டோம் வந்துட்டோம். சந்தியாக்கா, அது கண்ணாடி, இந்த பக்கம் வாங்க. ஏய் எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க, இன்னொரு வழி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அட இவன் என்னத்த கண்டுபிடிச்சானே தெரியலையே. எல்லாரும் கொஞ்சம் மேலே பாருங்களா. ஏன் மேலே? உங்க ஆயா வடகிட்டு விட்டுக்கிட்டு இருக்கோ. அட சொன்னதை செய்யல முண்டக்கண்ணா. சரி பாப்போம், வேற என்ன பண்றது? அங்க பாருங்க, மேலே பார்த்தா என்ன தெரியுது? உங்க செத்து பொண்ணு தாத்தா அழுக்கு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியுது. இல்ல சதீஸ், சரி சரி கோவப்படாத சின்ன பொண்ணு. சரி சொல்லு சொல்லு, என்ன சொல்ல வரிய? அதை சொல்லு. சும்மா இல்ல சதீஸ், அவளை சொல்ல விடு, என்னமோ இந்த நாட்டுக்கு சொல்ல வரா. மேல யாரு? உங்க அப்பா நாங்க உட்கார்ந்துருக்காரு. இல்ல இல்ல இருக்கா, மேல லைட் தெரியுதா? ஆமா மேல லைட் தெரியுது. அத ஃபாலோ பண்ணி தான் போறோம். மேல மத்த இடம் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும். மேல எந்த பக்கம்லாம் செவுறு லைட்னு நல்லா வெளிச்சம் வெளியில தெரியுதோ அந்த இதை ஃபாலோ பண்ணி போனோம்னா ஈஸியா வெளியே போயிருக்கலாம்.
மற்ற ரூம்ஸ் எல்லாமே கண்ணாடி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்க வழியாக நம்ம போக முடியாது. இந்த மாதிரி மேலே தெரியுது பற்றியா செவுறு லைட்டெலாம், அந்த இது எங்கெல்லாம் தெரியுதோ அந்த இடத்த ஃபாலோ பண்ணி அப்படியே அந்த நேருக்கு மேலே பார்த்துக்கிட்டே போனாலே ஈஸியாக வெளியே போயிடலாம். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? ஊரில் உள்ள அம்புட்டு அறிவாளியும் இங்கே தான் இருக்காங்க. இந்த ட்ரிக்ஸ்லாம் தெரியாம தான் அவ்வளோ ஓரம் கண்ணாடியில் முட்டிக்கிட்டு நின்னாவளாக்கும். அப்படிதான் போல இருக்கு. வாங்க வாங்க, யாரெல்லாம் சின்ன பொண்ணு ஐடியாவை ஃபாலோ பண்ணுறீங்களோ சின்ன பொண்ணு ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. பூமாரி ஐடியாவை ஃபாலோ பண்ணுறவங்க பூமாரி ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. குனிஞ்சே போனால் பூமாரி ஐடியா, அண்ணாந்து பார்த்துக்கிட்டே போனேன்னா சின்ன பொண்ணு ஐடியா. எந்த ஐடியா உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அவ்வளோருக்கும் மூளை மூக்கு வழியே ஒளிவிரும் போல இருக்கு. என்னல சதீசு, எங்க சங்கம் பேர் அடிபடுது? வெளியே வந்துட்டோமா இல்லையா? அதோ சந்தி அங்கதான் போறா. எப்படியோ ஒரு வழி அவளை பாத்துட்டேன். எங்க போறா? அந்த ஹோஸ்ட் ரூம்குள்ள போற போல இருக்கு. சரி, நம்மளும் மாஸ்க் போட்டுட்டு லைன்ல அப்படியே நின்று சேர்ந்து போயிட வேண்டியதுதான். வேற பையன் நினைச்சுக்கிட்டு நம்ம பக்கத்துல உட்கார மாட்டால. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை பாக்க வைக்கணும். பாக்க வச்சு நம்ம பக்கத்துல எப்படின்னா உட்கார வச்சிடணும். ரைட்டு, கிளம்பிட வேண்டியதுதான். அப்படியே லைன் கொஞ்சம் தான் இருக்கு, எப்படியும் சமாளிச்சு போயிடலாம். நீங்க போய் உட்காருங்க.
இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஏன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட உள்ள போறேன்னு பயமா இல்லனா ஹோஸ்ட் ரூம் பார்த்து பயமா? ரெண்டுமே தான், நீங்க போங்க. லூசு, என்ன அடையாளம் தெரியலையா உனக்கு? இல்ல நீயா, எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஒரே மாதிரி காஸ்டியூமா தெரிது அப்படி இப்படின கொஞ்சம் டவுட்டா இருந்தது. ஆனா குரல் எனக்கு என்னமோ வேற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் வேற ஆளா இருக்கும்னு நினைச்சிட்டேன். சரியான லூசு தான் நீ. நான் யாரும் உங்க வீட்டுல யாரும் பாத்துற கூடாதுன்னு மாஸ்க் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கேன். வா, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போலாம் ரைடுக்கு. அதான் உனக்கும் கம்பெனிக்கு யாரும் உள்ள இல்ல ரைடுக்கு. இல்ல வேண்டாம், நான் வரலப்பா. ஆ, ரொம்ப சீன் போடாத. மூஞ்சி யார், நானா சீன் போடுறேன்? ஆமா, எப்படி நீ இந்த ரைடுக்கு போனோம்? நானும் உன் கூட ஏதாவது ஒரு ரைடு போனோம்னு ஆசைப்பட்டேன். இதுக்கு போலாம் வா. யாராவது பாத்துட்டாங்கன்னா? அதான் மாஸ்க் போட்டிருக்கேன்ல, உனக்கே அடையாளம் தெரியல, வேற மத்தவங்களுக்கு தெரிய போகுது. வா வா போலாம். யாராவது கேட்டா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வேற வழி இல்லாம அந்த ஆளுதான் ஏத்திட்டாங்கன்னு சொல்லு. டிக் பண்ண வரல, அவருதான் ஏத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லு. சரி அப்போ. போலாம் ரைட். தள்ளி உட்காரலாங்க. இது வேறையா, நீயே பிஐ பத்து பயந்து என்கிட்ட வருவ பேரு. நான் வர மாட்டேப்பா. பாக்கலாம். இது என்னது, இது ஒரு மாதிரியா போகுது, ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல, இருட்டா இருக்கு இந்த ரூம். இப்படி இருட்டா இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரு ஹோஸ்ட் ரூம். உனக்கு ஏழு எட்டு டியூப்லைட் கேட்டு அஞ்சாறு சீரியல் செட்டு போட்டு உள்ள விடுவாங்களோ? ஏல ஜெகன், நீ வாய மூடிட்டு வாழ குரங்கு. ஒரு ஆம்பளை பையங்கிற மரியாதையே கிடையாதுல நமக்கு. இப்படி இருட்டா இருந்தா பியாய எப்படி பாக்குறது? இங்க ரெண்டு கொம்பு நீட்டிக்கிட்டு நிக்கு, இது என்னதுனே தெரியல, யானையா பூனையா ஒண்ணும் தெரியல. பாம்பு சி, அது பொம்மைதான்ல, நான் கூட டக்குன்னு மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நின்னதான் பயந்துட்டேன். ஆனா திடீர் திடீர்னு அங்கங்க இருந்து ஏதாவது ஒண்ணு வரும்போது பயமா தான் இருக்கு. அம்மா டக்குன்னு பாக்கும்போது கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கு. எனக்கு என்ன ஏலியனை பார்க்க சின்ன பொண்ணை பார்க்க மாதிரி இருக்கு. அம்மா இருக்கும் இருக்கும் உங்களுக்கு. அம்மா சங்கியா எங்க காணும்? தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஆ சரி போ போ. எம்மா கொஞ்சம் தண்ணி.